அடுத்து வரும் செய்திகளை சுருக்கமாக நம்ம ஊர் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் சிண்டாளப்பட்டியில் உள்ள ஸ்ரீ விஸ்வரூப அஞ்சலிவரத ஆஞ்சநேயர் கோவிலில் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. 16 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சுவாமியின் திருமேனி முழுவதும் பசுவின் வெண்ணெய் காப்பு பூசப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சுவாமிக்கு 16 வகையான அபிஷேகங்களும் செய்யப்பட்டன. இதனை அப்பகுதி மக்கள் தங்களது குடும்பத்துடன் சென்று தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பட்டாசு வெடிக்கும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்தது. செந்தில்குமார் என்பவர் குடும்பத்தினருடன் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தார். அப்போது ராக்கெட் ஒன்று வெடித்ததில் செந்தில்குமாரின் குடிசை வீட்டின் மேற்கூரையில் விழுந்து தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் உடனடியாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜையுடன் நாளை தொடங்குகிறது. 1 திருநாள் முதல் 5 திருநாள் வரை மாலையில் தங்கத்தேரில் சுவாமி கிரிப்பிரகாரத்தில் வீதி உலா செல்வதற்கு பதிலாக சுவாமி அம்பாள்களுடன் சப்பரத்தில் எழுந்தருளி உள்பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் 6 நாளான வரும் 20 தேதி நடைபெறுகிறது. மேலும் சூரசம்ஹார நிகழ்ச்சி கொரோனா நடவடிக்கை காரணமாக பக்தர்களின்றி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் 8 மாதங்களுக்கு பிறகு இன்று திரையரங்குகள் திறக்கப்பட்டன. கடந்த 10 தேதி திரையரங்குகளை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்திருந்த நிலையில் கன்னியாகுமரியில் திரையரங்குகள் திறக்கப்படாமல் இருந்தன. இந்த நிலையில் தீபாவளியை ஒட்டி 9 திரையரங்குகளும் திறக்கப்பட்டன. முகக்கவசம் அணிந்தும் வெப்பநிலை பரிசோதனை மேற்கொண்டும் சானிடைசர் மூலம் கைகளை கழுவிய பின்னரே திரையரங்கிற்குள் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அக்கட்சியின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தீபாவளி பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுப்பாளையம், போளூர், ஜமுனா மருத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட 10,000 பேர் இந்த பரிசுகளை பெற்றனர். இதனை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து காவலர்கள் கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்கவும் அதனால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். மேலும் முகக்கவசம் அணியாமல் பயணம் செய்த பயணிகளுக்கு இலவசமாக முகக்கவசமும் வழங்கப்பட்டது.